விஜாக் சமையலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெந்தயக்கீரையும் பூண்டு சட்னியும். முதல்ல பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி. இது எல்லாமே பச்சையாக தாங்க அரைக்க போகிறோம், வதக்க வேண்டியதில்லை. முதல்ல இந்த காஞ்ச மிளகாயும் புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமேட்டு அதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ பூண்டையும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா எல்லாமே பச்சையாக சேர்த்ததால் நம்ம எண்ணெய் நிறைய சேர்த்துக்கிட்டால் விறுவிறுப்பு இருக்காதுங்க, பூண்டோட விறுவிறுப்பு. இதில் நான் இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். தாளிப்பை சட்னியில் சேர்த்துட்டேன். ரெடி ஆகிடுச்சு பூண்டு சட்னி. அடுத்ததான் நம்ம வெந்தயக்கீரை தோசை. இதுக்கு நம்ம நார்மலாக எடுத்துக்கிற தோசை மாவு தாங்க. 2 கப்பு தோசை மாவு எடுத்திங்கன்னா 1 கப்பு வெந்தயக்கீரைங்க. நல்லா கழுவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகருக்கு அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லது. பாருங்கள், இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தோசை நல்லா மெலிசாக வரும், இல்லைனா அடை மாதிரி ஆகிடும். கலந்தாச்சுங்க. இப்போ நான் தோசைக்கல் வச்சு சூடு பண்ணிக்கிறேன். கல் நல்லா சூடாகிடுச்சுங்க. தோசை ஊற்றிக்கிறேன். நல்லா மெலிசாவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு சைட் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை எடுத்துடலாம். பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், வெந்தயக்கீரை தோசையும் பூண்டு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க, முக்கியமாக கண்ணுக்கு முடிக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. அதனால் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.